फ्रेंड्स वेलकम टू कौसी रेसिपीज इप्पो उंगलुक्कु उळुत्तम परप्पु पूरण कुळक्कट्टै एप्पडी सेय्यिरदुन्नु सेंजु काम्मिक्क पोरेन कुळक्कट्टैक्कु तेवैयान पोरुट्कल इंद कप्पुल अरै कप्पु उळुत्तम परप्पु एडुत्तुक्कणुम मूणु पच्चै मिळगाय इदुल तेवैयान उप्पु कोंजम पेरुंगाय पोडि तेवैयान अळवु तण्णि இந்த கிளாஸ்ல இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பை தண்ணியில 2 மணி ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணும் இத ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிரணும் வடிகட்டிட்டு இந்த உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காய பொடி இது மூணையும் சேர்த்து மிக்ஸில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும் இந்த கிண்ணத்துல உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன் உப்பு போட்டு 1:2 அரைக்கணும் அதுல கொஞ்சமா பெருங்காய பொடி கொஞ்சம் லைட்டா பெருங்காய பொடி போட்டு கலந்துறணும் கலந்துட்டு இத அப்படியே இட்லி சட்டில வேக வைக்கணும் ஒரு 10 நிமிஷம் வடை மாதிரி தட்டி வேக வைக்கணும் கொளக்கட்டை இப்ப நல்லா வெந்திருச்சு இந்த மாவு उड़ता मर पारच पच्चन नॉल्ला आज नल्ला वेंदर च परी उट्टा वेल अबर तन्नी तोटे उट्टा ना उट्टा पाड़प पत्ते बच्चे उर कड़ाई लेके कड़ाई बच्चे कुंच मा इन्ना उती उर स्पून इन्ना उती ताली के नल कड़ू पड़न ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா பொரியணும் கடுகு எடுத்துக்கிள்ள இந்த உளுத்தம் பருப்பு வேக வச்சு வச்சிருந்தோம்ல அது நல்லா பொடி பொடியா பண்ணிக்கணும் இந்த வேக வச்ச பூர்ணத்தை பொடி பொடியா பண்ணிட்டு இத அதல எடுத்து கடுகு வெடிச்சிருச்சு पूर्णते कड़ाई वतकी किण अच्छे पूरण रेडी आवान அடுப்ப பத்த வச்சிட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வச்சிருக்கோம் இன்னொரு கிண்ணத்துல இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம்ல அத ஒரு கிண்ணத்துல அப்படியே போட்டுட்டு ஒரு 1 ஸ்பூன் கொஞ்சமா அது மேல் மாவுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் நல்லா கலந்தேனே तन्नी नल्ला कोदिच्चिरुच्चु अंद तन्नी मावुल एडुत्तु ऊत्तणुम ऊत्ति नल्ला कलक्कणुम कोंचम कोंचमा तन्नी ऊत्ति कलक्कणुम फुल्ला ऊत्तिट्टींगना कोळकोळन्नु आयिडुम मेल मावु रेडी आयिडुच्चु पारुंगा तोट्टा ओट्टवे इल्ल नल्ला इरुक्कु इप्पा कोळक्कट्टै सेय्य आरंभिक्कलाम कोंचम ओरु 5 निमिषम आरणुम पारुंगा आवि वरुदा सुड सुड सेय्य मुडियादु कोंचम ओरु 5 निमिषम आरणोना कोळक्कट्टै सेंजा नल्ला वरुम इप्पो नमक्कु इंद मावु रेडी आयिडुच्चु पूर्णमु रेडी आयिडुच्चु इप्पा नम्म कोळक्कट्टै सेय्यलाम
எப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு இப்படி உருட்டிக்கணும். உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெயை இப்படி தொட்டுட்டு இப்படி இப்படி செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி நடுவரில் இந்த கட்டை விரல இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அகலமாக வரும். அது இந்த நாலு விரலையும் இப்படி பின்னாடி வச்சுக்கணும். இப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்க இலை மாதிரி அழகாக வந்துருச்சு. இப்போது இந்த பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கோம்ல, உளுத்தம்பருப்பு பூர்ணம், காரப்பூர்ணம், அதை ஒரு ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். இது நல்லா இப்படி ஒட்டணும். இப்போ இட்லி சட்டியில் வைக்கிறோம். அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரியே செய்யணும். செய்ய தெரியாதவங்க நீங்கள் இலையில் கூட செஞ்சீங்கன்னா நல்லா வரும். இந்த மாவு மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தனி வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி குழக்கட்டையெல்லாம் இப்படி வைக்கலாம். செஞ்சதை இட்லி சட்டியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். கண்டிப்பாக ஆவியில் வேக வைக்கணும். இப்போ குழக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாமா பாருங்க. தொட்டா ஒட்டலை, குழக்கட்டை வெந்துருச்சு. இரு என்ன சொல்லணும்னா, இப்போ உளுத்தம்பருப்பு பூரண குழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.